இரண்டு முறை தேசிய மோட்டார் சைக்கிள் சாம்பியன் பட்டம் வென்றவரும் பெண்களுக்கான மோட்டார் சைக்கிள் கிளப் ஒன்றை நடத்தி வரும் பெண் ஒருவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் சென்னை காவல்துறை டுவிட்டர் பக்கத்தை டாக் செய்து புகார் ஒன்றை அளித்துள்ளார். நேற்றிரவு அண்ணாநகரில் இருந்து வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு செல்லும்போது கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்த மர்ம நபர் அசோக் பில்லர் பகுதியிலிருந்து பின்தொடர்ந்ததாக தெரிவித்துள்ளார். லக்கி கல்யாண மண்டபம் பகுதியில் அந்த நபர் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் செல்போனை பறிக்க முயன்றதாகவும் கூறியுள்ளார். இதனால் தான் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்துடன் கீழே விழுந்ததாகவும் தன் புகாரில் அந்த வீராங்கனை கூறியுள்ளார். தன்னிடத்தில் தவறாக நடந்து கொண்ட அந்த வாலிபர் தான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று மிரட்டி சென்றதாகவும் தெரிவித்துள்ள அவர் அந்த மர்ம நபரை தன் இருசக்கர வாகனத்தில் துரத்தி பிடிக்க முயன்றதாகவும் ஆனால் அவன் தப்பிச் சென்று விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த பக்கம் சப்வே இறங்கி ஏறினோடனே லக்கி கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தான்னு தெரியல. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் தனியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் அப்போ தான் கால் கனெக்ட் பண்ணலான்ட்டு காதில் எடுத்து வச்சேன். அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் எப்படி வந்தானே எனக்கு தெரியல. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே இந்த கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டான். அவனை கத்துன என்ன இந்த மாதிரி பண்ணுற இது பண்ணு அசிங்கமாக திட்டினோடனே அவன் வந்து அப்படி தான் பண்ணு யூடர்ன் போட்டுட்டு வந்துட்டு அப்படி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வண்டி வேகமாக எடுத்துகிட்டு போனான்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அவன் பின்னாடி சேஸ் பண்ணி போனேன். எந்த லெஃப்ட் ரைட் எடுத்தான்னு தெரியல. ஸோ என்னால் இது பண்ண முடியல. இந்த தருணத்தில் காவல்துறை வழங்கிய SOS செயலியை பயன்படுத்தியதாகவும் ஆனால் எந்தவித பதிலும் காவல்துறையிலிருந்து கிடைக்கவில்லை என்றும் அந்த பெண் வீராங்கனை குறை கூறியுள்ளார். பயன்படாத இந்த செயலி எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றும் ஆதங்கத்துடன் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதன்பின் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் 3 CCTV கேமராக்கள் இருப்பதாகவும் தவறாக நடந்து கொண்ட அந்த மர்ம நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். காலை 7 மணியளவில் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையின் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து SOS செயலி குறித்து அந்த வீராங்கனையிடம் கேட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆதாரங்களை சேகரித்து விட்டதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனா்.